காற்றாய் சுழன்று ஏற்பட்டுள்ள மின் கோளாறுகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபடுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டன. இதனால் பல இடங்கள் இரவில் இருளில் மூழ்கின. உடனடியாக அவற்றை சீர் செய்து ஒலியை பரப்பியவர்களின் வாழ்க்கையில் இன்னும் இருள் சூழ்ந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தனியார் ஒப்பந்த தற்காலிக மின்வாரிய பணியாளர்கள் தனியார் கான்ட்ராக்டின் கீழ் இவ்வாறு ஊழியர்கள் தற்காலிகமாக தமிழகம் முழுவதும் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு மின்வாரிய ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். பேரிடர் காலங்களில் உயிரை பணயம் வைத்து பொதுமக்களுக்கு சேவை செய்து ஒளியேற்றும் எங்கள் பணியை நிரந்தரம் செய்து வாழ்க்கைக்கும் ஒளியேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒப்பந்த தொழிலாளர்கள் வருஷ கணக்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கிட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேரிடர் காலத்தில் தான் அதிகமாக ஒர்க்கு வந்துட்டே இருக்கு. மற்ற காலங்களிலும் வேலை ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு அரசாங்கம் ஏதெங்கிற ஒரு வழிமுறையில் நாங்கள் எல்லாமே இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஒரு நிரந்தரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா பார்த்துட்டே இருக்கோம். எங்களை நிரந்தரப்படுத்த மாதிரியும் இல்லை. எல்லாம் தடையும் வரும்போது ஒரு அரசாங்கம்னு சொல்லுவோம், எங்களுக்கு நிரந்தரப்படுத்திடுவோம்னு சொல்லுவாங்க. இதுவரை ஒன்றுமே பண்ண மாதிரி கிடையாது. எங்கள் உயிரையும் பணம் வச்சு தான் இந்த ஒர்க் எல்லாம் செய்துட்டே இருக்கோம். பேரிட காலத்தில் கஜா புயல், ஓய் புயல், தானே புயல், வர்தா புயல் எல்லா ஒர்க்குமே நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். அரசின் நேரடி ஊழியர்களாக இல்லாமல் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வரும் ஊழியர்கள் தினமும் 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை ஊதியம் பெற்று வேலை பார்த்து வருவதாக கூறுகிறார்கள். பல ஆண்டுகளாக கோரிக்கைகளுடன் காத்திருக்கும் இவர்கள் வாழ்வில் ஒரு நாள் வெளிச்சம் பிறக்கும் என்கிற நம்பிக்கையில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர்.